हेलो फ्रेंड्स वेलकम टू यू कैन विन चैनल इप्पो नम्म साउथ इंडियन स्टाइल स्पेगेटी एप्डी सेरुदन पाकला वांगे अदुक्कु तेवैयान पोरुट्कल एन्नन्नु पापोम ओरु पेरिय वेंगायम ओरु कैरट पत्तु बीन्स कायु ओरु तुंडु इंजी नालु पूंडु इदेल्लाम पोडिया नरुक्कि वच्चुकोंग 150 ग्राम पट्टाणि पाधि कोडमुळगाय एडुत्तु कट पण्णि वच्चुकोंग 250 ग्राम स्पेगेटी रेंडु पेरुक्कु करेक्टा इरुक्कुम இந்த டிஷ்ஷில் எக் பொடிமாஸ் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி முட்டையை எடுத்து, எத்தனை முட்டை உங்களுக்கு தேவையோ அத்தனை முட்டை எடுத்து அதை நீங்கள் பொறிச்சு வச்சுக்கோங்க. இதே வெஜிடேரியன் ப்ரிஃபர் பண்ணுறவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சள், ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா கிண்டி எக் பொடி மாஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எக் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். எக் பொடி மாஸ் பண்ண அதே கடாயில் இப்போ ஸ்பெகட்டி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டில் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் காய், கேரட்டு, கொடமுளகாய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முட்டைக்கோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. காய்கறி வேகிறதுக்கு மூடி வச்சுக்கலாம். இப்போது ஸ்பெகட்டி வேக வைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் பாதியளவு தண்ணி பிடிச்சிட்டு ஸ்பெகட்டிக்கு தேவையான உப்பு மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பெகட்டி ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. காய்கறி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு எடுத்து ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணி கொதிச்சதும் ஸ்பெகட்டி ஆட் பண்ணிக்கலாம். பாதியை உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஸ்பெகட்டி முங்கி ஓரளவுக்கு சீக்கிரம் வேகும். ஸ்பெகட்டியோட கவர்லேயே அது எவ்வளோ நிமிஷம் வேக வைக்கணும்னு போட்டிருக்கோம். எனக்கு 11 மினிட்ஸ் போட்டிருந்தது. ஸோ நாங்கள் 11 மினிட்ஸ் வேக வைக்கிறோம். காய்கறி ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ ஸ்பெகட்டிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பெகட்டிக்கு ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சிட்டோம். ஸோ இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. மசாலா ஐட்டம்ஸோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ காய்கறிலாம் வெந்து மசாலா ஐட்டம்ஸோட பச்சை வாசம்லாம் போய் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இங்கே நம்ம வேக வச்சிருந்த ஸ்பெகட்டி நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பொறிச்சு வச்சுருந்தோம்ல அந்த முட்டையை அந்த காய்கறியில் பேட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்ச ஸ்பெகட்டியை நல்லா தண்ணி வடிகட்டிட்டு இதில் பேட் பண்ணிக்கலாம். ஸ்பெகட்டி, முட்டை, காய்கறி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா காய்கறி எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஸ்பெகட்டி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.